ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल्पुडेशोडयोत्ति एन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி செங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காகி தோன்றி விண்முழுவும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை கிள்ளை நகர் திருச்சித்திர கூடம் தன்று எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை இன்று கொலோ கண் குளிரக்கானு நாளே உயர் வர உயர் நலமுடையவன் எவனவன் அயர் வரமதி நலம் மருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறி சுடரடி பொருளிடம் மனநே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகாசரசம் நிர்யாதனா பத்ததி மீட்சி படலம் 221வது பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். திருவடி நிலைகளும் திருவடியும் எப்பொழுதும் பிரியாது. அகலகில்லேன் அகலகில்லேன் என் பிராட்டியைப் போலவே திருவடி நிலைகளும் உறவு ஒழிக்க ஒழியாது என்றபடி எம்பெருமானோடு இருக்கும். ராமாவதாரத்தில்தான் சக்கரவர்த்தி திருமகனை பிரிந்து அந்த திருவடி நிலைகள் அயோத்தியிலே அரியணையிலே அமர்ந்தது. 14 ஆண்டுகள் பரதனைப் போல துடித்துக் கொண்டிருந்தது. எப்பொழுது எம்பெருமானுடைய திருவடிகளோடு உறவு கொள்வோம் உறவு கொள்வோம் என்று ஊற்றமுடையதாக ஆர்வமுடையதாக இருந்த அந்த பாதுகை இப்பொழுது பரதனாலே மீண்டும் எம்பெருமான் ராமச்சந்திரனுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அதை இங்கே அற்புதமாக நிர்யாதனா பத்ததி என்ற இந்த பத்ததியிலே நம்முடைய தூப்பூல் குளமணி அனுபவித்து வருகிறார். 221வது பாசுரம் அடிநிலைகால் உங்கள் அபிடேகம் தீர்த்தமதால் அயோத்தியின் தாபமெலாம் அப்படியே இடம் பெயர்ந்து அலை கடலின் இடை தீவாம் லங்கை நகர் பெண்கள் அடிமனங்களிலேயே அழமாயின்றதம்மா. அடிநிலைகாலுங்கள் அபிடேக தீர்த்தமதல் அயோத்தியின் தாபமெலாம் அப்படியே இடம் பெயர்ந்து அலை கடலின் இடை தீவாம் இலங்கை நகர் பெண்கள் அடிமனங்களிலேயே பழமாய் நின்றதம்மா. அதாவது பாஞ்சாலி என்பவள் திரௌபதி என்பவள் 12 வருஷம் வனவாசம் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் என்று மிகவும் சமப்பட்டாள். ஏற்கனவே பரிபவப்பட்டாள். ஆழ்வார்கள் பேசுகிறார்கள், பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் 100வர் பெண்கள் பால் வைத்து அவர்கள் நூல் இழந்தார்கள். அவர்கள் அந்த சமத்தை பட்டார். ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தார்க்கு புன்றும் துணையும் புகழ் என்று சொல்வது போல இங்கேயும் நம்முடைய சுவாமி பாதுகாசகத்திலே பேசுகிறார். வசிஷ்டர்களுடைய அற்புதமான நிர்வாகத்தினாலே
அந்த பட்டாபிஷேகம் மந்திரங்கள் அயோத்தி மக்களிடத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டாக்கி அங்கிருந்த தீமைகள் எல்லாம் அப்படியே இடம்பெயர்ந்து லங்கை நகர் பெண்களுடைய மனங்களிலே சென்று விட்டன என்கிற பாதுகா சகஸ்திரம் யார் யார் உபாசிக்கிறார்களோ படிக்கிறார்களோ அதை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு தாபங்கள் எல்லாம் போய்விடும். ஆஞ்சநேயனை பற்றி சொல்லும் பொழுது அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாள் அஞ்சிலே ஒன்றாராக ஆரியக்காக ஏவி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் என்பார். அது மாதிரி இங்கே இந்த பாசுரம் என்ன பேசுகிறது என்றால், அடிமீல் ஐகாரங்கள் அபிடே கதித்தமதால் அயோத்தியின் தாப மேலாம் அப்படியே இடம் பெயர்ந்து கொஞ்சம் கூட இல்லாமல் அடியறக் காய்ந்து அது தாபங்கள் எல்லாம் எங்கே சென்றலாம், அலைகடலின் இலைத்தீவாம் லங்கை நகர் பெண்கள் அடிமனங்களிலேயே அளவாய் நின்றதம்மா அசுர பெண்கள் மனத்திலே சென்று தங்கிவிட்டன என்கிறார். அடுத்து 222 பாசுரத்திலே பாதுகையே பிரமணவன் பிரியமான புத்திரராம் ஓதகராம் வகித்தருணே புனிதனே நட்டிடவே பாதுகையே பிரமணவன் பிரியமான புத்திரராம் போதகராம் வசித்தருணை புனித நீர் அட்டிடவே புரிந்திட்ட நீரெல்லாம் ஒரு சேர திரண்டு எழுந்து அறக்கர்களின் மனைவியரின் அழுகை நீராகியதோ அறக்கர்களின் மனைவியரின் அழுகை நீராகியதோ தண்ணீர் குடத்திலே இருக்கும் பொழுது புண்ணியவாய தீர்த்தம் புனிதமாக இருக்கிறது, அது உபயோகப்படுத்தப்பட்டு பூமியிலே சேர்ந்து சாக்கடையிலே சேரும்போது சாக்கடை நீராகி விடுகிறது. அதுபோல பாதுகா பட்டாபிஷேகம் நடக்கிறது, செய்து விட்டவர் யார், வசிஷ்டர் நல்ல புரோகிதர் பிரம்மனுடைய புத்திரர் பாதுகையே பிரமணவன் பிரியமான புத்திரராம் போதகராம் வசித்த ஊனை புனித நீரட்டிடவே புடிந்திட்ட நீரெல்லாம் அந்த தீர்த்தமானது புனித தீர்த்தமானது ஒரு சேரத்திரண்டெழுந்து அறக்கல்களின் மனைவியரின் நழுகை நீராகியதோ அந்த அறக்கல்களுக்கிலே சென்று அவளை அளவித்து விட்டது. என்ன பொருள், தமர்கற்கு எளியானை அமர்கற்கு அரியானை என்று பேசுவார் ஆழ்வார். எனவே அடியார்களுக்கு எம்பெருமான் உகந்த நிலமாக இருக்கிறார். எம்பெருமானிட்ட வழக்காக இருக்கும் பாதுகையும் அப்படியே அடியார்களுக்கு இத்தமாகவும் அடியார்களுடைய எதிர்க்கு அகீதமாகவும் இருக்கிறது. அதனால்தான் கிருஷ்ணன் தூது போன போது கண்ணன் துரியோதனத்திலும் எனக்கு வேண்டியவர்கள் யார் தெரியுமா, பாண்டவர்கள் என்னையே எப்பொழுதும் அனன்யா சிந்தையன் தோமா யஜனா பரிபாசதே தேசா நித்யாபித்யானாம் யோகக்ஷேமம் மகாமிகம் என்று என்னையே எண்ணிக்கொண்டிருக்கிறார். எனவே அவர்கள் என்னுடைய உறவினர்கள் வேண்டியவர்கள், அவர்களுக்கு எவர் பகைவர்களோ எதிரிகளோ அவர் எனக்கும் எதிரி, எனக்கு நேரடியான எதிரி யாரும் கிடையாது, அடியார்க்கு எதிரிகள்லாம் ஆண்டவனாகிய எனக்கும் எதிரி என்று சொல்வது போல இங்கே இந்த புனித நீரானது லங்கையிலே அரக்கர்களின் மனைவியரின் அழுகை நீராகியது என்கிறார் சுவாமி. 223 பாசனத்திலே பாதுகையே உந்தன் பட்டாபிஷேகமானவுடன் பத்து தலையான் நகரை ராமதூதன் எரித்திட்டான். பாதுகையே உந்தன் பட்டாபிஷேகமானவுடன் பத்து தலையான் நகரை ராமதூதன் எரித்திட்டான். அன்று முதல் அன்றோர் மொழி அம்பலமாகியதே அனல் தோன்றும் புனலி நின்று அதே உண்மையதான்
அன்று முதலால் ரோல் நொடி அம்பலமாகியதே அதன் தோன்றும் புனலின்றே உண்மையதம் அணில் தேந்து ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னி ராபகா என்று சொல்வார். எனவே அனல் தோன்றும் புனலி நின்று என்று சொல்லுகிறார். அதாவது பாதுகா பட்டாபிஷேகம் அயோத்தியிலே ஆகிறது. சுந்தரகாண்டத்திலே சுந்தரனாகிய அனுமன் சுந்தரனாகிய ராமனையும் சுந்தரியாகிய சீதையும் சேர்த்து வைப்பதற்காக கனையாடி கொண்டு செல்கிறான், சூடாமணி கொணர்கிறான். அப்படிப்பட்ட அந்த ராமதூதன் லங்கையை அயலாறுவில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், எரித்திட்டான். இங்கே பாதுகா பட்டாபிஷேகம், அங்கே லங்கை எரிகிறது. எனவே இந்த அபிஷேக நீரிலிருந்தான் அந்த அனல் தோன்றுகிறது என்கிறான். இங்கு அற்புதமாக கவியினுடைய கூற்றாக வருகிறது. பாதுகையே உந்தன் பட்டாபிஷேகமானவுடன் பத்து தலையான் நகரை ராமதூதன் நிறுத்தித்தான். பட்டாபிஷேகம் ஆனவுடன் அப்பொழுது இந்த தீர்த்தம் தான் அங்கே நெருப்பாக மாறுகிறது என்று ஒரு சமத்காரமாக கவிக்கே உரிய ஒரு விசேஷமான கம்பீரத்தோடு இங்கே பேசுகிறார் சுவாமி. 223வது பாசுரத்திலே தீக்கு காரணம் அந்த பாதுகா பட்டாபிஷேகம்தான். எல்லோரையும் அடியார்களை எல்லாம் காப்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்கிறது. எனவே ஜலத்திலிருந்து நெருப்பு தோன்றியது என்ற ஒரு அற்புதமான கவித்துவமான விஷயத்தை இங்கே சுவாமி காட்டுகிறார். 224வது பாசுரம் சங்கங்கள் ஊதுகின்றன. பெரியவர் சொன்னார், கிராமத்திலே ஒருவர் என்ன சொன்னார் என்றால், சங்குதான் வாழ்க்கையே துவக்கத்திலிருந்து முடிவரை செய்கிறது என்றார். குழந்தைக்கு சங்கு பால் ஊட்டுவார்கள். பஞ்சாயுதங்களாகிய அணிகலன்களை அடையும் போது சங்கும் இருக்கும். கல்யாணம் ஆகும்பொழுது மத்தளம் கொட்ட வரிசங்கம் நீன்றுவத என்று சொல்லி கைத்தளம் பற்ற கணாக்கண்டேன்னு கல்யாணத்தின் முழுவதும் சங்கு உண்டு. இறுதியாகவும் சங்கு ஊதுவார்கள் சில சடங்குகளில். இப்படி பிறப்பிலும் வாழ்க்கையிலும் இறப்பிலும் சங்கு இடம்பெறுகிறது என்றால் ஒரு பெரியவர். இங்கே நமது வேதாந்த தேசிகனார் பட்டாபிஷேகத்தும் சங்கு ஊதினார்கள், சங்கோலி அந்த சங்கோலி என்ன ஆயிற்றுதாம், லங்கையிலே ராமஜெயம் ராமஜெயம் என்று சொல்லி அது ஜெயகோஷமாக மாறியது என்கிறார். பட்டாபிஷேகத்திலே ஊதப்பட்ட சங்குதான் அந்த ஒலிதான் லங்கையிலே ராமஜெயம் ராமஜெயம் என்று ஊதியது என்று பேசுகிறார். பாதுகையே உந்தன் பட்டாபிஷேகத்தில் குதூகலித்தே உதினரே சங்கங்கள், பாதுகையே உந்தன் பட்டாபிஷேகத்தில் பாரோர் குதூகலித்தே உதினரே சங்கங்கள், ஸ்ரீராமன் அறக்கருவதம் செய்தே முடிக்கும் வரை, ஸ்ரீராமன் அறக்கருவதம் செய்தே முடிக்கும் வரை, ஓம் என்னும் ஓங்காரம் ஒதித்ததம்மா ஜெயமென்றே, ஓம் என்னும் ஓங்காரம் உதித்ததம்மா ஜெயம், ராமஜெயம் ராமஜெயம் என்று பாதுகா பட்டாபிஷேகத்திலே கொண்டாடப்பட்ட சங்கங்களால் அந்த ஒளிதான், அந்த பிரணவ ஒளிதான் அங்கே ஜெயம் ஜெயம் ராமஜெயம் ராமஜெயம் என்று ஒலித்தது என்கிறார். 225வது பாசுரத்திலே அடுத்து ஒரு வாத்தியத்தை சொல்கிறார், துண்டிவி வாத்தியங்கள் என்று அந்த துண்டிவி வாத்தியத்தை பற்றி பேசுகிறார். பாதுகையே நிந்தன் பட்டாபிஷேகத்தை பார் எல்லாம் அறிவிக்கும் துண்டிவிகள் முழங்கினவே, பாதுகையே
பட்டாபிஷேகத்தை பாலெல்லாம் அறிவிக்கும் துந்தூபிகள் முழங்கினவே. தசமுகனின் மனைவியரின் வழக்கன் இமைகளெல்லாம், தசமுகனின் மனைவியரின் வழக்கல் இமையெல்லாம் திசைபடவே ஒளித்தீட்ட பேருளியால் நடுங்கினவே. திசைபடவே ஒளித்தீட்ட பேருளியால் நடுங்கினவே வழக்கல் இமைகளெல்லாம். பெண்களுக்கு வழக்கம் துடித்தால் அபசகுணம் என்று சொல்லுவார்கள். ராமனுடைய ராவனுடைய மனைவிகளுக்கெல்லாம் வழக்கங்கள் துடித்தாலாம். ஏன் துடித்தன என்றால், துந்திவி கோஷம் கேட்டதான் பாதுகா பட்டாபிஷேகத்திலே. அந்த சத்தத்தை கேட்டு பாதுகையே பட்டாபிஷேகத்தை பாலெல்லாம் அறிவிக்கும் துந்திவிகள் முழங்கினவே. தசமுகனின் மனைவியரின் வழக்கல் இமைகள் எல்லாம் விசைபடவே ஒளித்திட்ட பேரொழியால் நடுங்கினவே. 225வது பாசலம் பார்த்தோம். 226வது பாசலத்திலே அந்த மீண்டும் பாதுகா தீர்த்தம், அந்த பட்டாபிஷேக தீர்த்தம் அயோத்திக்கு நன்மையையும் இலங்கைக்கு தீமையும் செய்வதைத்தான் மறுபடியும் குறிப்பிடுகிறார். 226வது, அதாவது ராவனுடைய மனைவருக்கு நேர்ந்த ஒரு கதியை சொல்லுகிறார். உலகெல்லாம் கொண்டாடும் பாதுகையே அரியணையில் உனையேற்றி கபிலேலம் செய்வித்த மருதனமே. உலகெல்லாம் கொண்டாடும் பாதுகையே அரியணையில் உனையேற்றி அபிலேகம் செய்வித்த மருதனமே. ராவணனின் மனைவியரின் குவிமுலைகள் கண்ணீரால், ராவணனின் மனைவியரின் குவிமுலைகள் கண்ணீரால் நனைந்ததம்மா அபிலேகம் நடந்தது போலானதம்மா. நனைந்ததம்மா அபிலேகம் நடந்தது போல் ஆனதம்மா. இங்கே ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது, அங்கே ஒரு கும்பாபிஷேகம், அங்கே ஒரு குடமுழுக்கு, இங்கே ஒரு குடமுழுக்கு என்று கவிதை நயத்தோடு பேசுகிறார் சுவாமி. துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனத்தை செய்யக்கூடியது பாதுகை என்று மறைமுகமாக காட்டுகிறார். உலகெல்லாம் கொண்டாடக்கூடிய பாதுகையே, அயோத்தியிலே உனக்கு பட்டாபிஷேகம் செய்வித்த அதே சமயத்திலே லங்கையிலே ராவணனின் மனைவியரின் குவிமுலைகள் கண்ணீரால் நனைந்ததம்மா அபிவேகம் நடந்தது போலானதம்மா. பெண்களுடைய ஸ்தலங்கள் எல்லாம் கண்ணீரால் நனைந்தன என்கிறார். பாதுகா பட்டாபிஷேகத்திலே என்ன பெருமை! இதே ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம் என்றால், மூன்று விஷயங்களை பகவான் கிருஷ்ணன் கீதையிலே கூறியிருக்கிறான். நான் ஏன் பிறக்கிறேன் தெரியுமா? அடியவர்களை காப்பதற்கு, அரக்கர்களை, எதிரிகளை, தர்மத்துக்கு எதிரிகளை, அதர்மிகளை அழிப்பதற்கு, அழிப்பதற்கும் அறத்தை நிலைநாட்டுவதற்கும். இந்த மூன்றிலே எது முக்கியம் என்றால், அறத்தை நிலைநாட்டுவது முக்கியமல்ல, அறக்களை அழிப்பது முக்கியமல்ல, அடியார்களை காப்பதுதான் முக்கியம். சாது லட்சணம். எனவேதான் இங்கே பாதுகா பட்டாபிஷேகம் நடந்தவுடனேயே, அது அயோத்தி மக்களை காத்த உடனேயே எதிர்விளைவாக அறக்கர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள், அறக்கர் மனிதர்கள் எல்லாம் அழுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை இங்கே நாம் போகலாம். 227வது பாசனத்திலே மறுபடியும் அந்த பாதுகையின் பெருமையை சொல்கிறார். பாதுகைதான் புருஷகாரத்துமாக இருந்து காரியம் செய்பவனாக இருந்து ராமனுடைய கோதண்டத்தை கருவியாக்கியது என்கிறார். கோமானின் தொல்வலியால் வெள்ளிமலை சிகரங்கள் குலைந்ததம்மா ஒரு மாறி கையிலாயன் கலகலக்க. கோமானின் தோல்வலியால் வெள்ளிமலை சிகரங்கள் குலைந்ததம்மா ஒரு மாறி கையிலாயன் கலகலக்க. கோளறியாய் அரியணையில் குளிவிருந்தபடியே நீ கொன்றடித்தாய் கோமானை கோதண்டம் கருவி. கோளறியாய் அரியணையில் குளிவிருந்தபடியே நீ கொன்றடித்தாய் கோமானை கோதண்டம் நின் கருவி. ஒரு அற்புதமான ரகசியத்தை சுவாமி சாதிக்கிறார்.
எம்பெருமானுடைய பாதுகை எம்பெருமான் இரண்டிற்கும் வேறுபாடு இல்லை. திருவடியை கேசவனி இதெல்லாம் அனுபவிப்பார்கள். கோமானின் தோல் வழியால் வெள்ளிமலை சிகரங்கள் குலைந்ததம்மா உருமாறி கைலாயங்கல கலக்க கோமா தென்னிலங்கை கோமானை செற்ற அரக்கர் கோமான் சினமடங்க மாறுதியால் சுபவித்தான் கோமான் கோமான் என்று ராவணனை கொண்டாடுவார்கள். அவன் வீரத்திலே குறைவில்லை, கம்பீரத்திலே குறைவில்லை, அதிகாரத்திலே குறைவில்லை, கோமான் தான் அவன். அவருடைய பெருமையினாலே தோல்வெளியினாலே கையாயமே அசைந்தது குலுங்கியது. கோமானின் தோல்வெளியா வெள்ளிமலை சிகரங்கள் குலைந்ததம்மா உருமாறி கைலாயம் கலகலக்க கோளறியாய் அரியணையில் கொழுவிருந்தபடியேனே அசைவில்லை, ஆடாமல் அசையாமல். பாதுகாதேவி பட்டமேற்றிருந்தீர் சத்தியத்தை புரியலே. கூடறியாய் எரியணையில் குழிவிருந்தபடியே நீ கொன்றழித்தாய் கோமானை கோதண்டம் என் கருவி. ராவை பற்றி குறிப்பிடவே இல்லை இங்கே. கோதண்டத்தையே நீ ஆட்டி வைத்தாய் என்று சொல்லி பாதுவேலிய பெருமையை பேசுகிறார். 228வது பாசனத்திலே பாதுகையுடைய பெருமையை தொடர்ந்து பேசுகிறார். பாதுகை காமநிலத்திலே ஒப்படைக்க இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே அந்த யானை மேலே ஏற்றி பரதன் சத்திரஞ்சயம் என்ற யானையிலே ஏற்றி பிறகு ராமனுக்கு அருகிலே பட்டாபிஷேக அந்த அரியணைக்கு அருகிலே சென்ற பொழுது தன்னுடைய முடிமையிலே அந்த பாதுகையை எழுந்துள்ள பண்ணிக்கொண்டு எது யானை மேலே ஆரோகணித்து வந்ததோ அதே பாதுகைகளை தன் முடிவை மீது தரித்து எம்பெருமானுடைய திருவடிகளே சமர்ப்பிக்கிறான் வரதாழ்வார். யானை மேலே ஏற்றி சென்று வந்த பொழுது அந்த மத ஜலமானது யானையுடைய மக்களத்திலிருந்து பொழிகிறது, கொட்டுகிறது. அதை மொய்ப்பதற்காக வண்டுகள் ரீங்காரம் செய்கின்றன. அதை சுவாமி சாதிக்கிறார். இந்த பாதுகாப்பு பட்டாபிஷேகம் நடந்து மீண்டும் எம்பெருமான் திருவடியிலே திருவடி நிலைகள் சமர்ப்பிக்கப்படும் பொழுது பல்லாண்டு பாடி அணைய ஜெயகோஷம் ஈட்டது என்று சொல்லுகிறார். 228வது பாசுரத்திலே அதை ஜெயகோஷமாக சொல்லுகிறார். சத்ருஞ்சயம் என்ற அந்த யானை மேலே ஏற்றி வந்த பொழுது அந்த மதநீர் பெருக்கினாலே வண்டுகள் முய்த்ததனாலே அந்த வண்டுகள் போட்ட ரீங்காரம் இவ்வாறே அனுமனவன் பாதுகையே உன்னிடமே தாமனிடம் சென்றிடுக என்றே வேண்டினனே. அனுமனவன் பாதுகையே உன்னிடமே ராமனிடம் சென்றிடுக என்றே வேண்டினனே. அனுமன் பிரார்த்தித்தானாம். பட்டக்கு யானையில் நீ பாங்காக அமர்ந்த போது மத நீரின் வண்டுகள் ரீங்காரம் ஜெயகோஷம், மத நீரின் வண்டுகளின் ரீங்காரம் ஜெயகோஷம், ரீங்காரம் ஜெயகோஷம், வண்டுகளின் ரீங்காரம். மத நீரை குடித்துவிட்டு அந்த வண்டுகளானது ரீங்காரம் செய்கிறதாம். இந்த ரீங்கார ஒளியானது ஜெயகோஷமாக ராமஜெயம் ராமஜெயம் என்று ராமனுக்கு பல்லாண்டு பாடுவது போல இந்த பாதுகைக்கும் சேர்த்து அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்று அடியார்கள் கோஷ்டியை சேர்த்து அடியோடு அடியார்கள் இணைந்து எம்பெருமானுடைய திருவடியை கொண்டாடுகிறார்கள் என்று தோன்றுகிறது. இது 228வது பாசுரம் பேசிய செய்தி. 829வது பாசுரம் என்ன கூறுகிறது என்றால் சீதை பாதுகை இரண்டையும் சமமாக ஏற்கனவே பார்த்தோம். மறுபடியும் அதை நமக்கு பதிவு செய்கிறார் சுவாமி.
சீதா பிராட்டி ஒரு அற்புதமான காரியத்தை இங்கே செய்கிறாள். இவெல்லாம் மிக சூட்சமான விஷயங்களை சுவாமி நமக்கு கருதுகிறார். தொழுதலா உருகலாற்றி பலசது பெரிமார்கள் எழுகுலத்தவர்களேனும் எம் அடியார்களாகிய தொழுமி நீர் கொடுமின் கொண்மின் என்று நின்னோடு மொக்க வழிபட அருளினாய் போல் மதில் திரு வரங்கத்தானே என்பது சொன்னடி பொழியாழ்வாருடைய திருமாலை பாசுரம். இங்கே பாதுகை 14 ஆண்டுகள் ராமனுக்கு பதிலாக அயோத்தியிலே ஆட்சி செய்து பாதுகா பட்டாபிஷேகமாகி ஆட்சி செய்திருக்கிறது. ராம பட்டாபிஷேகத்துக்கு பதிலாக பாதுகா பட்டாபிஷேகம் நடந்திருக்கிறது. ஆகையினாலே மறுபடியும் பரதனவன் பாதுகையை அளித்தருள மாதில்லா சீரையவள் தனையொத்த நிலை கண்டே பாதுகையே அபிடேகப்பட்டவள் நீ என்பதனால் மாதவர்கள் மத்தியிலே மரியாதை தனை அளித்தீதா பிராட்டி அந்த பாதுகையை வணங்கினாளா. அபூர்வமான விஷயம், அபூர்வமான காட்சி, ரேர் விஷன். இது எல்லோருக்கும் தெரியாது. இது கருட மந்திரத்தை உள்வாங்கி கருண அனுகிரகம் பெற்று ஐந்திரிய அனுகிரகம் பெற்ற சுவாமியினுடைய கருமையான வாசா மகோச்சரமாக அமைகிறது இந்த பாதுகாசுர பாசுரம். மத்தியே சதா அகிருதமை திவீராஜ கன்யா பூர்வாபிஷேக விபவாபிஷிதாம் சபரியாம் மத்தியே சதாபகிருதமை வீரராஜ கன்யா மாசில்லா சீதையவள் தனையொத்த நிலை கண்டே பாதுகையே அபிடேகப்பட்டவள் நீ என்பதான் மாதவர்கள் மத்தியிலே மரியாதை தனையடித்த சீதையும் பாதுகாதேவியும் பெண்கள் என்று கொண்டு சமமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் சீதை பாதுகையை வணங்கலாம் என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அபிஷேகம் பாதுகாப்பு பட்டாபிஷேகமானதினாலே பட்டாபிஷேகம் ஆனவர் ஒரே காரணத்தினாலே பாதுகை சீதை வணங்கினாள் என்கிறார். மறுபடியும் தனதன் அவன் பாதுகையை அளித்தருள மாசில்லா சீதை அவள் தனையொத்த நினை கண்டே பாதுகையே அதுவரை சமமாக இருந்தீர்கள் அபிடேகப்பட்டவள் நீ என்பதனால் இதை அழுத்தத்திற்குமாறு பேசுகிறார் சுவாமி. பூர்வ அபிஷேக விபவாதாம் சபரியாம் பாதுகையே அபிடேகப்பட்டவள் நீ என்பதனால் மாதவர்கள் மத்தியிலே மத்தியே சதாபகிருதமைதிலராஜ கன்யா மாதவர்கள் மத்தியிலே மரியாதை தனி அளித்தார். 30வது பாசுரம் மீண்டும் பாதுகைக்கு மரியாதை செய்யப்படுகிறது. போற்றி உகப்பதும் துந்தியில் கொள்வதும் ஆச்சாரியன் எப்படி கொண்டாடுகிறோமோ என்னுடன் படைத்தவரை சரணம் முக்கியந்தான சொல்லுவார்கள். மைத்துனாம் பரதனவன் மணிமுடியில் உனை கண்டே மைதிலியும் மனம் குவித்து கரம் குவித்தால் மற்றாங்கே குற்றவராம் தாரி முதல் மற்றுள்ளோர் பாதுகையே உனை தொழுதிடவே கண்ணாடி அணையிட்டான மைத்துனாம் பரதனவன் மணிமுடியில் உனை கண்டே மைதிலியும் மனம் குவித்து கரம் குவித்தால் மற்றாங்கே குற்றவராம் தாரி முதல் மற்றுள்ளோர் பாதுகையே உனை தொழுதிடவே கண்ணாலே மைத்துனாம் பரதனவன் மணிமுடியில் உனை கண்டே பரதனோடு சேர்ந்த பாதுமை. இன்னும் விசேஷம் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு அந்த சங்கம் மைத்துனாம் பரதனவன் மணிமுடியில் உனை கண்டே மெய்விரியும் மனம் குவித்து கரம் குவித்தாள் மற்ற அங்கே மனம் குவித்தால் கரம் குவித்தாள் கரம் குவியும் மனம் குவியாது. ஆனால் இங்கே மனமும் கமும் கரமும் சேர்ந்து குவிந்ததை அற்புதமாக காட்டுகிறார். உற்றவராம் தாரை முதல் மற்றுள்ளோர் பாதுகையே உனை தொழுதிடவே கண்ணாலே சிதாபிராட்டி தான் வணங்கிதும் அல்லாமல் தாரை முதலானவரையும் வணங்கும்படி கற்றடித்தாலாம். இப்படிப்பட்ட பாதுகா சிரஷ்டத்திலே நீராதனா பத்ததியிலே மீட்சி பிரலம் என்ற தலைப்பிலே நாம் அனுபவித்து வருகிறோம்.
பாதுவேனுடைய பெருமை. மேலே 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 நாம் அறிந்தறிந்து நாம் பாதுவின் கீழே 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 சென்று கொண்டிருக்கிறோம். அந்த ரங்கநாத பாதுகா நம்மையெல்லாம் காப்பாற்ற வேண்டும். ஆகவே ஆறாத அருளமுதம் கொந்த கோயில் அல்லவா அம்புயத்தோடு யோக்கி மன்னர் கழித்த கோயில், தீராறு மனையனைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்க விளக்குகளும் கோயில்தானே என்று சொல்லி அந்த எம்பெருமானுடைய அரங்கம் அங்கே பட்டாபிஷேகம் சிம்மாசனத்திலே இங்கே அரங்கத்திலே அந்த பாதுகா மணி ரங்கநாத பாதுகா மணி ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஒளியும் தருகிறது, ஒளியும் தருகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான பாதுகா சிரஷ்டத்தை அனுபவித்து வருகிறோம். மேலும் அனுபவிக்கோம் எம்பெருமானுடைய அனுபவத்தினாலே. மங்களாசாசனபரீமதாச்சாரியராச்சாரியைங்கலம் சிறந்திடும் யானச்சிங்கம் சீர்மதும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி சிறந்திடும் யானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லவ சங்கல்ப வல்லவாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.